புலாவரும் செயற்கைக்கோள் நான்காம் வகுப்பு தமிழ். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள். உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள உளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே. விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள உளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே. தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழல் படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே. அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழல் படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே. கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மலை வருவதை உணர்த்திடுமே. கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மலை வருவதை உணர்த்திடுமே. இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா, அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா, அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே, அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள். உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. விண்வெளி ஆய்வோ செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, விண்வெளி ஆய்வோ செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே. தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே. கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே,
மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அதுதான் உலவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே மாசில்லாத உலகம் படைப்போம் விழா அரங்கின் வாசலில் நெடுதுயர்ந்து நின்றது ஒரு உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது பழுதான கணினிகளின் பகுதி பொருட்கள் ஓர் அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது தோல் பட்டையில் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல் அவ்வுருவம் பேசத் தொடங்கியது நான் யார் என்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன்தான் நான் இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் நீர் நிலம் காற்று ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் அதனை வலியுறுத்தவே ஓர் அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன் எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறிந்திடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி காடே அமைதியா இருந்தது வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி சேவல் ஒன்று தயங்கியபடி செடிகளின் மறைவிற்கு வந்து யாரும் இல்லை என உணர்ந்து கூவியது பின் வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி மீண்டும் ராகம் போட்டு பாடியது திடீரென சேப்பொழி ஒன்று கேட்க சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல் யார் சிரித்தது என்று கேட்டுக்கொண்டே இறை தேடத் தொடங்கியது சேவல் நான் தான் மேல இருக்கேன் என்றது குரங்கு என்ன பாட்டு பலமா இருக்கிறது என விசாரித்தது குரங்கு நாளைக்கு காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி அதான் பாடி பயிற்சி எடுத்தேன் என்றது சேவல் சரி சரி நாளைக்கு போட்டியில கலந்து கொள்ள இம்மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளை பார்க்கலாம் வர என்றது குரங்கு குருவியும் ஆந்தையும் போட்டிக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்தன ஒவ்வொன்றாக போட்டியை காண வந்தன முயல் யானை சிங்கம் மரங்கொத்தி புலி குரங்கு ஒட்டகச்சிவிங்கி மயில் என அனைவரும் வந்தனர் மைனா கிளி சேவல் கழுகு கொக்கு குயில் காகம் என போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தன குருவி மேடைக்கு வந்து இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அழைத்தது பொய்யாரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா முதலில் பாட மைனாவை அழைத்தது மயிலக்கா மேடைக்கு வந்த மைனா ஐந்து நிமிடம் பாட தொண்டை கட்டிவிட்டது
நல்லா பாண்டிங்க போதும். அடுத்ததா கிளியரசனை அழைத்தது மயிலக்கா. பத்து நிமிடம் கிளி பாடியதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தனர். பாடி பாடி பெருமூச்சு முட்டியவுடன் கீழே இறங்கியது கிளியரசன். அடுத்த போட்டியாளர் சேவல். பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல். தூங்குறவங்களை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு, போதும் போதும் நிப்பாட்டு என்றது பறவைகள். இதுக்கப்புறம் பாட போறது கழுகு. சிறிது நேரம் பாடிய பிறகு இறங்கி சென்றது கழுகு. இப்ப பாட போறது நம்ம கொக்கு. எனக்கு இதுக்கு மேல பாட வராது, வரேன் என்று இறங்கி சென்றது கொக்கு. கொக்கு பறந்து சென்றவுடன் குயில் மேடைக்கு வந்தது. பதினைந்து நிமிடம் தொடர்ந்து பாடியது, அதற்கு மேல் பாட முடியவில்லை, இறங்கி சென்றது. நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வந்திருக்கு. மொத்த கூட்டமும் அமைதியானது. தினமும் தான் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கோம், இன்னைக்குமா என்று கேலி செய்தது பறவைகள். கா என்ற ஓர் எழுத்திலே புது புது ராக ஆலாபனைகள் ஸ்ருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது. அரை மணி நேரம் பாடிச்சு. பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடை ஏறி வந்த மயிலக்கா, எல்லோருடைய குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்கு, அதுபோல ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்கு. நமக்கு இன்னைக்குதான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு. முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமா காக்கா நிரூபிச்சு காட்டியிருக்கு. தான் பாடியதோடு மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கு முதல் பரிசு என அறிவித்து பாராட்டியது மயிலக்கா. ஆஹா, நல்ல தீர்ப்பு என்றன விலங்குகளும் பறவைகளும். அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா. விடாமுயற்சியுடன் பயிற்சியும் இருந்தால் தன்னம்பிக்கை கொண்டு வெற்றியை பெறலாம். கும்மியடி பெண்ணை கும்மியடி, சுகம் போடி விளைந்திட கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி, சுகம் போடி விளைந்திட கும்மியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சும் நெகிழ்ந்தே கும்மியடி. நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சும் நெகிழ்ந்தே கும்மியடி. பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி. பாவல புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி. ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி. ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி. சிறந்த தேசமடி நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி. அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி. மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளம் கொண்ட பூமியடி. மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளம் கொண்ட பூமியடி.
நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாய போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி மண்ணை தாய போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சு நெகிழ்ந்தே கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சு நெகிழ்ந்தே கும்மியடி ஆனந்தம் விளையும் பூமியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயை போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி மண்ணை தாயை போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே கணினி உலகம். கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிகப்பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. கணினியின் முதன்மையான பகுதிகள்: மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு. மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய் நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும். நினைவகம் என்பது செய்திகள் தகவல்களை சேகரித்து வைக்கும். மைய செயலகம் உள்ளீட்டு வெளியீடு கருவிகளை தன்னுள் வைத்திருக்கும். உள்ளீட்டு கருவிகள்: விசைப்பலகை, சுட்டி. வெளியீட்டு கருவிகள்: காட்சித்திரை, கணினி அச்சுப்பொறி, தரவு, பதிவேற்றம், பதிவிறக்கம். கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தரவுகள் எனப்படும். தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனப்படும். தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனப்படும். வலைத்தளம்: கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகளின் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் எனப்படும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டின் நிகழ்வையும் நாம் நேரடியாக காண முடியும். மின்னஞ்சல்: கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். வலைத்தள செயலிகள்: புலனம், முகநூல், சுட்டுரை. புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இவற்றால் நம் அறிவை நாள்தோறும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மலையும் எதிரொலியும்
தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீர் என்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு என்று கத்தினான். என்ன ஆச்சரியம், அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது. அவன் ஆவலுடன் யானி என்று கேட்டான். திரும்ப அவனுக்கு யானி என்ற சத்தம் கேட்டது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பதிலளித்தது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். அவனுக்கு மறுபடியும் அதே பதில் வந்தது. உன்னால் நேரில் வர முடியாதா. அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான். அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே மகனே கவனமாக கேள் என்றார். இப்போது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த சத்தம் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திருப்பி சொன்னது. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் தருவதையெல்லாம் அது நமக்கு திருப்பி தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலிதான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என நீ விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். நான் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலி என்று கூறி முடித்தார் தந்தை. நீதி நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன. அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சாகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார். பல நிறைந்த அவையிலே உடல் நடுங்கி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் பெற்ற கல்வியும் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் அவையினர் முன் கல்வி அறிவில்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவாரச் சொல்லும் நவையஞ்சி இத்துணா செல்வமும் செய்யத்தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றத்துக்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. வறுமையுற்றவரிடத்தே உள்ள ஈகை போன்ற இனிய பண்புகளும் உண்டாதலை விட உண்டாகாமல் இருப்பதே நல்லது. உறவுமுறை கடிதம். பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டு விழாவில் பாண்டி ஆட்டம், கபடி முதலிய வெளி விளையாட்டுகளிலும் தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலிய உள் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டதை பற்றி குரல் செல்வி எழுதும் கடிதம். விளையாட்டு உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகள் நம் தமிழக விளையாட்டுகள். பாண்டி ஆட்டம் ஒருமுகத்திறன், கூர்மை பண்பு, குதித்திறன் ஆகியவற்றை தருகிறது. பளிஞ்ச சடுகுடு சடுகுடு சடுகுடு, ஊசி ஊசி கம்மந்தட்டு, ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு ரெண்டு தட்டு, கருணை கிழங்குடா தோலை உரியடா, தொண்டையில வையடா 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 என்று பாடியபடி ஆடக்கூடிய கபடி பார்வையாளரையும் மகிழ்ச்சிப்படுத்தும். பல்லாங்குழி விளையாட்டு. பல்லாங்குழி விளையாட்டு சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு ஆகும். அது இருப்பவரிடம் இருந்து இல்லாதவருக்கு கொடுக்கும் நற்பண்பை உணர்த்துகிறது. தாய விளையாட்டில் கண்கள் தாயத்தின் மீதே இருக்கும். விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கும். ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இறக்கத்திற்கான தீய வழிகளையும்
தெரிந்து கொள்வதற்கான அது விளையாட்டு. வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு. கல்லாட்டம், ஐந்தாங்கல் ஆகிய விளையாட்டுக்கள் சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகிறது. தூக்கி போட்டு விளையாடும் போது கவனச்சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சி ஆகிறது. அடுத்த கல்லில் விரல் படாது எடுத்து ஆடுகையில் விரலின் பங்கோடு எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது, கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று நன்மையின் விளைநிலமும் ஆகும். அறிவு நிலா. ஓர் ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தம்பி வறுமையில் வாடினான், அண்ணனோ செல்வ செழிப்பில் இருந்தான். தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான். தம்பியிடம் பசுவை கொடுப்பதற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான். தம்பியும் ஏற்றுக்கொண்டான். அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான். ஓராண்டு முடிந்த பின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை. மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன். ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான் தம்பி. அண்ணன், அது எப்படி முடியும்? ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா, அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான். இருவருக்கும் வாய் சண்டை முற்றியது. அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பை தேடி பெரியவர் ஒருவரிடம் சென்றனர். வழக்கை விசாரித்த பெரியவர் அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து, இவற்றுக்கு சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்கு தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார். முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? இரண்டாவது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? மூன்றாவது புதிர், அதிக விரைவாக செல்வது எது? இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார். இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை குழப்பி சிந்தித்தனர். மறுநாள் காலை பெரியவரை சந்தித்தனர். மூத்தவனை பெரியவர் அழைத்து, என் புதிருக்கு விடை சொல் என்றார். அண்ணன் அவரிடம், பெரியவரே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை அறுசுவை உணவு. சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், பல மணி நேரம் பசிக்காது. இரண்டாவது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைய இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுவது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும். மூன்றாவதாக, அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பெரியவரை பார்த்து, பசு எனக்குத்தானே என்று கேட்டான். மூத்தவனே, நீ சொன்ன அனைத்தும் அபத்தமான பதில்கள் என்றார் பெரியவர். இளையவன் அழைக்கப்பட்டான். அவன் பெரியவரை பார்த்து, நம் வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன. அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலையுயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான். மூன்றாவது, அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம். அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றான். ஆஹா, சரியான விடைகள். இந்த பசு உனக்குத்தான் என்று பசுவை கொடுத்த பின் பெரியவர் கேட்டார், இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார். என் மகன் கவின்நிலா. அவள் என்ன அவ்வளவு புத்திசாலியா என்றார் பெரியவர். ஏதோ கொஞ்சம் என்றான் இளையவன். அப்படியா, என் அளவிற்கு அவளுக்கு அறிவிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என்ற பெரியவர் 10 அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து, இதோ இந்த 10 அவித்த முட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியினால் அடைகாக்க வைத்து 10 குஞ்சுகளை ஓர் இரவிற்குள் பொறிக்க வைத்து அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்து 10 முட்டைகளில் 3 எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார். தன் மகள் கவிநிலாவிடம் சென்று பெரியவர் சொன்னதை அப்படியே சொன்னான் இளையவன். தன் மகள் இந்த புதிர்க்கு விடை எப்படி சொல்லப் போகிறாள் என்று கவலைப்பட்டான். ஆனால் அவளோ எதிர்புதிர் போட்டாள். தன் தந்தையிடம் வேக வைத்த துவரைகள் அடங்கிய ஒரு பானையை கொடுத்து, இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி பெரியவரிடம் கூறுங்கள் என்றாள் கவிநிலா. அவளுடைய தந்தையும் அவ்வாறே பெரியவரிடம் சென்று சொன்னார். துவரையை பார்த்த பெரியவர் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் கண்டு ஒன்றை கொடுத்து, இதை ஊற வைத்து காய வைத்து
நல்ல தரமான துணி தயாரிக்க சொல் என்றார். ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஒரு ராட்டினம் செய்து தரும்படி கூறுங்கள் என்றார். அவளது அறிவின் ஆழத்தை கண்ட பெரியவர், உன் மகளை நாளை என்னை வந்து பார்க்க சொல், ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது, வெறுங்காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது, பரிசுடனோ பரிசின்றியோ வரக்கூடாது, இது கடுமையான உத்தரவு என்றார். மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாடுகளை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் ஒன்றை தெரியும்படியும் சிட்டுக்குருவி ஒன்றை தெரியாமலும் எடுத்து சென்றாள் கவிநிலா. அவள் மிகுந்த புத்திசாலிதனத்துடன் வருவதை கண்ட பெரியவர் அவள் மீது நாய்களை ஏவினார். பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின. இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள். அது அவரது கையில் சிக்காமல் பறந்துவிட்டது. தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பெரியவர். கவிநிலா நீ புத்திசாலிதான் என்று பாராட்டிய பெரியவர் அவளுக்கு பரிசுகள் அளித்து அனுப்பி வைத்தார்.